ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அமலாபால் மைனா படம் மூலமாக ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்த படங்கள்லாம் தன்னோட நடிப்பு திறமையால் முன்னேறி வந்தாங்க. இவங்க இப்போ இருக்க முன்னணி ஆக்ட்ரஸில் இவங்களும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்கிற அளவு வளர்ந்துருக்காங்க. இவங்க விஜயோட தலைவா, அதுக்கப்புறம் நிமிர்ந்தனில், வேலையில்லா பட்டதாரி, அம்மா கணக்கு, பசங்க டூ, வேலையில்லா பட்டதாரி ரெண்டு, திருட்டு பயலை டூ, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அப்கமிங் மூவிஸாக கூட பாஸ்கர் ஒரு ராஸ்கல், ராட்சசன் இந்த மாதிரி படங்கள்லையும் கமிட் ஆகியிருக்காங்க. இந்நிலையில் அமலாபாலுக்கு ரீசெண்டாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு. மலேசியாவில் பெண்கள் மேம்பாடு குறித்து டான்ஸிங் தமிழ்ச்சி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அந்த ப்ரோக்ராமில் அமலாபால் வந்து கலந்துக்க இருக்காங்க. அதுக்காக டி நகரில் டான்ஸ் ஸ்கூலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த டான்ஸ் ஸ்கூலோட உரிமையாளர் அழகேசன் அமலாபாலுக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்துருக்காங்க. இதனால் அமலாபால் போலீஸார்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. போலீஸார் 3 வழக்கின் கீழ் அலகேஷனை கைது பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.